ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தக்காளி வந்து வெங்காயம் மூணு எடுத்துக்கோன்னா தக்காளி ரெண்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பன்னீர் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது சீஸை வந்து நான் துருவி வச்சுருக்கேன், அதை நல்லா தேவையான அளவு உங்களுக்கு அதிகமாக வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லியெலை தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் வந்து ஒரு கேரட் நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் கொடமிளகாயும் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது சாண்ட்விச்சில் முக்கியமானதே பிரெட்டு தான், அதை எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்ததாக மசாலா ஐட்டம்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது கரம் மசாலாவும் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கறி மசாலா அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடாயை வச்சுட்டு இது சூடாகிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தான் ஊற்றுறேன். எதுக்காகனா, நம்ம பன்னீரை வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். பன்னீரை வந்து இதுக்குள்ளே போட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட போகிறோம். நீங்கள் வேணும்னா பன்னீரை இப்படியே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம பன்னீரை போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பன்னீருக்கெலாம் நான் எல்லா பன்னீருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் மிளகாய் தூள். இப்போ நான் இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து வேறு மசாலாவே யூஸ் பண்ணல, நான் வெறும் மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நான் இப்போ போட்டுக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போது அந்த சாஃப்ட்னஸ் எப்படி சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போடுறப்ப வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் சாண்ட்விச்சுக்கு ஒரு டேஸ்டி கொடுக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண கடாயே நான் எடுத்துக்கிறேன் வெஜிடபிளாக வதக்குறதுக்காக. இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எதுக்காக போடுறேன்னா, அப்போ தான் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது சாண்ட்விச்சுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இப்போ வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் சாண்ட்விச்சுக்கு போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் மூணு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். நான் நிறையா பேர்த்துக்கு செய்கிறதுனால நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் ரெண்டு மூணு பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமே போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம், அது வந்து கோல்டன். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ரெண்டு தக்காளியை வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கினாலே போதும், அப்போ தான் சாண்ட்விச்சுக்கு நல்லாயிருக்கும். ப்ரௌன் கலரில் வர தேவையில்லை வெங்காயம். இப்படி போட்டால் தான் சாண்ட்விச்சுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் இப்போ தான் நான் உப்பு போடுறேன். தக்காளி போட்டதுக்கப்புறமா தான் உப்பு போட்டால் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கும், அப்போ தான் தக்காளி ஒரு கலர் கொடுக்கும். அதனால் நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம கொடமிளகாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேரட்டை துருவின கேரட்டை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கறி மசாலாவும் அரை டீஸ்பூன் போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாலாம் வதக்கி வச்சுருந்ததில் வந்து நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ண பன்னீரை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பன்னீரை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
ஃபைனல் டச்சாக நம்ம மல்லியலை போட்டுட்டு லைட்டாக அதை வதக்கிட்டோன்னா நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி. ஸ்டஃபிங்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக பிரெட்டில் வந்து நான் கீ வந்து ரெண்டு சைடுமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிட்டேன். சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பிரெட் டோஸ்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து பிரெட்டு ரெண்டு ஸ்லைஸை வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருந்த ஸ்டஃபிங்ஸை இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் துருவி வச்சிருந்த சீஸை தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து அதில் டபுள் சைட் கீ தடவுனதுக்கப்புறம் நம்ம அதை வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பிரெட் டோஸ்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஆனால் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் சீஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் பன்னீர் சாண்ட்விச்சை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டிங்னு தட்டிட்டு போங்க.